வெல்கம் டு எவ்ரிடே மீல்ஸ் இன்றைக்கி நம்ம ரெசிபியில் வந்து மார்னிங் சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இதுக்கு வந்து நீங்கள் ஒரு கப்பு வந்து வெள்ளை அவளும் ஒரு கப்பு சகப்பு அவளும் எடுத்துக்கோங்க இதில் இல்லை ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும் இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு முடி தேங்காவும் கொஞ்சம் நாட்டு சக்கரையும் எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு பவுலில் வந்து ரெண்டு அவளையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வெள்ள அவளையும் நான் வந்து இப்போ பவுலில் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ இதை கொஞ்சம் கையாலேயே நல்லா கலந்து விட்ருங்க இது வந்து ஒரு வெயிட் லாஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம் இந்த ரெட் ஆபுள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது அதனால் வந்து நம்ம இதை அடிக்கடி சேர்த்துக்கணும் நல்ல சூடாக கொதிக்கிற பால் அதை எடுத்து நீங்கள் ஒரு அரை கிளாஸ் பால் மட்டும் இதில் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வந்து நம்மளுக்கு பூ மாதிரி நல்ல மெதுவாக சாஃப்டாக கிடைக்கும் அதில் ஒரு கப்பு தேங்காவும் கொஞ்சமாக நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நீங்கள் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இதை அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சோம்னா லட்டு வந்து அவ்வளவும் இருக்கும் அதாவது நல்ல லட்டு மாதிரி நல்ல உருண்டை உருண்டையாக பிடிச்சி கொடுத்தாலும் குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க இது ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி காலையில் ஒரு காஃபியும் நீங்கள் இதில் ஒரு பவுலில் வந்து அவ்வளோ சாப்பிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்